திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பக்கத்துல மனித சங்கிலி அமைத்து ஆபத்தான முறையில பொதுமக்கள் ஆற்று கடக்கும் அவல நிலை உண்டாயிருக்கு. இடையாப்பட்டி சிவக்காடு பகுதியில 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த மக்கள் அத்தியாவசிய தேவைக்காக நத்தம் பகுதிக்கு வர வேண்டியிருக்கு. ஆனா அப்படி பயணம் செய்யறதுக்கு இடையாப்பட்டியிலிருந்து சிவக்காடு பகுதிக்கு இடையில காசம்பட்டி ஆறு அப்படிங்கிற ஒரு ஆற்றை கடக்க வேண்டியிருக்கு. இந்த நிலையில இப்ப பெய்து வரும் தொடர் கனமழையினால ஆற்று பகுதியில அதிக அளவுல தண்ணீர் ஓடிக்கிட்டு இருக்கு. இதனால வேலைக்கு கூட போக முடியாத அவல நிலை உண்டாயிருக்கு. மேலும் பால், சிலிண்டர், மளிகை பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்காக சிரமப்பட வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பள்ளிகளுக்கு குழந்தைகளை அனுப்பும் போதும் திரும்பி வரும்போதும் 10க்கும் மேற்பட்டோர் ஆற்றுக்கு குறுக்க மனித சங்கிலி அமைத்து ஒருவரை மாற்றி ஒருவர் குழந்தைகளை தூக்கிட்டு கடக்க வேண்டிய நிலை உண்டாயிருக்கு. சில நேரங்கள்ல கழுத்தளவு தண்ணீர் வர்றதுனால ஆபத்தான நிலையில அந்த பகுதி மக்கள் பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இதனால இந்த ஆற்று பகுதியில பாலம் அமைத்து தர கோரி பல முறை மனுக்கள் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளல அப்படின்னு மக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. இங்க வந்து இந்த ஆறு போய்கிட்டு இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 4 கிராம் தண்ணி இந்த ஆற்று வழியா போய்கிட்டு இருக்கு. சரிங்களா, நாங்க வந்து அத்தியாவசிய தேவை வந்து 1 மாசம் தடைப்பட்டிருக்கு எல்லா பேருக்குமே. ஒரு சின்ன குழந்தைங்க ஸ்கூல் போக முடியல, பிரெக்னன்ட் எல்லாம் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் மணி கொடுத்து பார்த்துட்டோம், ஆனா அரசு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கவே இல்லை. அன்னைக்கெல்லாம் ரேஷனுக்கு அரிசி வாங்க போக முடியல, தடுப்பூசி போட போக முடியல குழந்தைங்களுக்கு வந்து. அப்புறம் சாப்பாடு பால் எல்லாமே அங்கே தாங்க சார் வாங்கணும். நாங்கள் நத்தம் தான் போகணும். எப்படி போகிறது? நாங்கள் வண்டி போனால் வண்டியில் அன்றைக்கி இழுத்துட்டு போயிருச்சு. கடைக்கு போய்கிட்டு வரவங்க ரொம்ப அன்றைக்கெல்லாம் அன் டைமில் தண்ணி நிறையா போய்கிட்டு இருக்கு, சுத்தமாக வர முடியல. இதில் வந்து 300 தண்ணி இதில் வருது. எங்கள் கிராம இதில் வந்து 70-80 வீடு இருக்குது. ஒரு வயிற்று பிள்ளை கார பிள்ளைய போனாலும் இதில் போக முடியலை. மாத பா ஒரு பால் பால் கொண்டு போனால் கொண்டு போக முடியல. ஒரு மூட்டை முடித்து கொண்டு போக முடியல. இந்த வாயு மருத்துவர்களே ஆட்டோ வந்தாலும் நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோம். 108 போக முடியாது. ஒரு சைக்கிள் போக முடியாது. நாங்கள் நடந்து போவாங்க போக முடியாது. பள்ளிக்கூடத்து ஸ்கூல் பிள்ளைய போகிறது கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான் பிள்ளைகளை பார்த்தா நாங்கள் இப்போ வீடு பள்ளிக்கூடத்துக்கு போன உள்ளே திருப்பி தண்ணி வந்துருச்சுன்னா வீட்டுக்கு கூட்டி வர முடியல. பள்ளிக்கூடத்தில் பால் வாழ்லையும் பள்ளிக்கூடத்துலையும் படுத்துருந்துட்டு காலையில் வருதுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு.